காஷ்மீர் சூழலை ஆராய வெளிநாட்டு அமைப்புகளை அனுமதிக்க தயாரா? ஐநா மனித உரிமைகள் கூட்டத்தில் இந்தியாவுக்கு பாகிஸ்தான் சவால். விவசாயிகளுக்கு மானிய வட்டியில் நகைக்கடன் வழங்குவதில் முறைகேடு, திட்டத்தை ரத்து செய்ய உள்ளதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தகவல். இரண்டாயிரத்து 2022 ஆண்டுக்குள் அனைவருக்கும் வீடு குடிநீர் வழங்க நடவடிக்கை, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உறுதி. சென்னை, புதுக்கோட்டை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் பரவலாக மழை, 20 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை மையம் தகவல். புதிய மோட்டார் வாகன விதிமுறை மீறல்களுக்கான அபராதத் தொகை 50-50 ஆஃபர் அறிவித்தது குஜராத் அரசு. சென்னை கந்தன் சாவடி ஐடி நிறுவனத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல், 2000-க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வெளியேற்றப்பட்டு விடிய விடிய சோதனை. இந்தியாவிலிருந்து நேபாளுக்கு குழாய் மூலம் பெட்ரோல் அனுப்பும் திட்டம் பிரதமர் மோடி, நேபாள் பிரதமர் சர்மா ஒலி தொடங்கி வைத்தனர். சிறந்த தமிழ் திரைப்படமாக பரியேறும் பெருமாள் தேர்வு, புதுச்சேரி அரசு அறிவிப்பு. புதுச்சேரியில் உரிமம் புதுப்பிக்காத தொழிற்சாலையின் மின் இணைப்பை துண்டிக்க உத்தரவு, சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கந்தசாமி அதிரடி. அமெரிக்கா தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் பால்டன் நீக்கம், அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிரடி அறிவிப்பு. உலகக்கோப்பை கால்பந்து தகுதிச் சுற்று போட்டி, இந்தியா கத்தார் இடையேயான போட்டி டிரா.